ஹாய் ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது நான் உங்கள் கோபிநாத். உங்களை அன்புடன் நம்மளோட சேனலுக்கு வரவேற்கிறோம். ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. ஸோ 36 பீப்புள் தான் அலைவில் இருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டிஓடி டீம், வேர் இஸ் டிஓடி டீ டூ அடாய். ஓகே, வந்துட்டாங்க டிஓடி. ஓகே, லெட் ஸ்டார்ட் ஐ கெஸ். ஸோ இந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் அப்படின்ற கமெண்டை கொடுத்துருவோம். START இப்படி பண்ணிட்டு அப்படி தட்டி விட்டால் போயிடுவாங்க. ஃப்ரோசன் ஃபயர் உள்ளே வர முடியல போல அப்படின்றாரு. நான் இல்லை ப்ரோ, எனக்கு ஐடி பாஸ்வேர்டு என்கிட்ட இல்லை ப்ரோ. ஐ எம் நாட் த ஓனர். Okay. So I guess live போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். Okay, let's done. ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25th டீம் என்ன தான் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லெவல் 17 உள்ள ஹேக்கரை வந்து கூப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் அதை ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ என்னோடய வாய்ஸ் நல்லா கேட்குதா, நான் பேசுறது கரெக்டாக இருக்கா அப்படின்றத பாருங்கள், கேளுங்கள், பார்த்து கொண்டே இருங்கள். ஸோ கமெண்ட்டை வந்து என்னால் பார்க்க முடியலன்னு நான் சொல்லுவேன், பிகாஸ் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஹாய் காய்ஸ் ஹால். ஸோ பார்த்துட்டு அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ வணக்கம்.
மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஹெலி டீம், வி நோட்டிஸ்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ. ஸோ இவ்வளோ தான் டீம் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரோசன் ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பிரபு, பிரவீன், பாண்டா, பிளாக் லார்டு தான் வந்திருக்காங்க. நம்மளோட ஃப்ரோசன் பிரவீனோட முரளி வரலை தான் நினைக்கிறேன், பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வர முடியலை அப்படின்ற ஒரு காரணத்தால். 25th டீம் இஃப் அட் ஆல் இஃப் வந்து நீங்கள் வந்து ஏதாவது சிக்கன் டின்னர் ஏதாவது அடிச்சிங்கனாலோ இல்லை வேறு ஏதாவது ஹேக்கு போட்டதுலாம் நீங்கள் ஏதாவது பண்ணிங்கனாலோ திஸ் மேட்ச் வில் பி உங்களுக்கு என்ன கில் எடுக்கிறீங்களோ, நீங்கள் யாரை கில் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பாயிண்ட் போயிடும். ஓகேங்களா? ஸோ இதை நான் சொல்லி விரும்புகிறேன், பிகாஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து லெவல் 0 வந்து 1 இருக்கவங்களை வந்து கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ லெவல் 1 இருக்கவங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்கள் நடக்கின்றதுனால 25th டீம் நீங்கள் எந்த கில் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கில்லுக்கு நீங்கள் பண்ணுற கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து கில் எடுத்துகிட்டு போயிடும். Wow, what a beautiful fight. Elix, Elix on fire அப்படின்னு சொல்லலாம். எலிக்ஸ் இஸ் ஆன் ஃபயர் அப்படின்லாம். எலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலிக்ஸ் மேக்னெட்டை வந்து நாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரிபிள் எஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கனில் எலிக்ஸ் ஸ்ட்ரைக்கர் வந்து ஷார்ட் கன்லேயே முடிச்சு விட்டாருங்க. வாட் அ பியூட்டிஃபுல், எலிக்ஸ் ஸ்ட்ரைக்கர் வந்து ஷார்ட் கனில் முடிகிறாரு. ஸோ இங்கே வந்து டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எஸ் டீம் கூட சண்டை நடக்குது. ஸோ ட்ரிபிள் எஸ் எலிக்ஸ் மேக்னெட் வந்து கில் எடுப்பாங்களா, கை வைப்பாங்களா? எலிக்ஸ் மேக்னெட்டை வந்து முடிச்சு விட்டாங்க தான் நான் சொல்லுவேன். சார் எலிக்ஸ் ஸ்ட்ரைக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே இருக்கிறாங்க. ஸோ பக்கத்தில் வந்து இது இருக்குது. கில்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்எஸில் வந்து ஃபைட் எடுக்கிறாரு. ஓ வாட் அ பியூட்டிஃபுல், கில்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுக்கிறாரு. ஸோ அதுதான் அந்த மாதிரி அந்த டீமை முடிச்சு விட்டாங்க. ஓஎஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கில் எடுத்திருக்கிறார்கள். ஸோ கில்லர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் டீம் 3 கில்லாக எடுத்து விட்டுருக்குது. சூப்பர் சூப்பர், வேறு லெவல், எல்லா இடத்துலையும் ஃபைட் எடுத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். 25th டீம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கில் எடுத்திருக்குது. ஸோ டை குரு வந்து பார்த்தீங்கன்னா 1 கில் எடுத்திருக்காங்க. அந்த 1 கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கில்லை வந்து நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டோம், ஓஎஸ் டீமுக்கு தான் நாங்கள் கொடுப்போம். ஸோ அதை வந்து பார்த்துங்க, எந்த டீம் கில் பண்ணுங்க அந்த டீம் கரெக்டாக சொன்னீங்கன்னா அந்த டீம் கூட நாங்கள் சொல்லுவோம். ஸோ ட்ரிபிள் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலிக்ஸ் கூட சண்டை போட்டுன்னு இருக்காங்க. வெயிட்டா அப்படின்னு தான் சொல்லுவோம். எலிக்ஸை ரெண்டு பேர் முடிச்சு வச்சுக்கிறாங்க ட்ரிபிள் எக்ஸ் டீம், ட்ரிபிள் எஸ் டீம். ஸோ ட்ரிபிள் எஸ்ல வந்து பாருங்கள் 1 HP விளையாடிட்டு இருக்காங்க தான் நினைக்கிறேன். ஸோ இல்லை 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 இல்லை, பட் ஆனால் எலிக்ஸ் புஷ் பண்ணுறாங்க. எலிக்ஸ் மாஃபியா இஸ் புஷிங் டுவர்ட்ஸ் டு தி ட்ரிபிள் எஸ் வந்து புஷ் பண்ணுறாங்க. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து கேள்வி கேட்கப்படும், இங்கே வந்து 25th டீமில் வந்து ஒரு ஹேக்கர் இந்த மாதிரி இருந்து, ஸோ அந்த டீம் எடுத்த கீழ் வந்து நாங்கள் கண்டிப்பாக அந்த டீம் கொடுக்க மாட்டோம். ஸோ வேறு டீமுக்கு தான் கொடுப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட ஃபைனல் டிசிஷன். அது எந்த டீம் கூட சண்டை போட்டாங்களோ அந்த டீமுக்கே அந்த கில்லை கொடுத்துரும், அவங்க எடுத்த கில்ல 1 கில்ல. ஓகேங்களா? அந்த பாயிண்ட்டு, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் டீம் ஸ்ட்ரீம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்ட நேரம் வந்து விட்டது. இப்போ கேள்வி என்ன கேள்வி என்றால், நாங்கள் வந்து சீக்கிரமாக கேள்வி கேட்க போகிறோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 140 கேள்வி கேட்கலாம். ஸோ அப்படின்றது தான் எங்களோட கேள்வி. ஸோ 140 கேள்வி கேட்கப்படும். பாரியா எலிக்ஸ் மாஃபியா முடிச்சுட்டுறாரு. அரே வா வா வா, வாட் ஏ பியூட்டிஃபுல் டீம். ஜீபா ஜெட் பேக்கர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக வந்து எலிக்ஸ் டீமை வந்து பார்த்தீங்கன்னா கதரை கதரை செஞ்சு விட்டுருக்காங்க தான் சார் சொல்லுவேன். ஸோ ஏன் இப்படி எலிக்ஸ் வந்து கதரை கதரை மற்றவங்கள செஞ்சு விட்டாங்க? ஸோ இவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் அடிப்போண்டா, எங்களை லாஸ்ட் டைம் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிப்போண்டு அடிக்கிறாங்க. இவருக்கு ஹெல்த் குறையுது, அவருக்கு ஹெல்த் குறையில. வா டீம் 3 வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாங்க, ஒருத்தர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளே ஏறிட்டார், நாக் பண்ணுறாரு, முடிச்சு விட்டாருங்க. செம்ம வேறு லெவலுங்க. ட்ரிபிள் எஸ் யூண்டோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான லெவலில் டீம் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா 4 கில்களை எடுத்துருக்கிறாரு. டான்ஸ் எல்லாம் போடுறாருங்க நண்பரே. இதெல்லாம் அதுக்காக எலிக்ஸ்
எலிக்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து லாஸ்ட் டைம் வந்து அடி வாங்கினாங்க. ஸோ அந்த வெறியில் என்ன பண்ணுறாங்கன்னா டான்ஸ் எல்லாம் போட்டு வெறி திறந்த ஏற்றுறாங்க. ஸோ டாட்டா பாய் பாய்லாம் சொல்கிறாங்க. ஓகே நைஸ் 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 ஓகே நைஸ் கைஸ் நைஸ் கைஸ் தேங்க்யூ. இப்படியெல்லாம் வந்து பண்ணுறது ஒரு சகஜம்தான் கேமில். ஸோ ப்ளீஸ் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணலை. ஸோ அதையும் நான் பதிவு செஞ்சு விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளும் இதை பண்ணுவோம் எல்லாருக்கிட்டே ஜாலியாக ஒரு ஃபன்னுக்காக என்டர்டைன்மெண்ட்டுக்காக. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி ஃபாக்ஸி டீம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா எலிக்ஸ் டீமை முடிச்சு விட்டாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இதுக்கு உண்டான கரெக்டான பதில் சொல்லுங்கள், டீமோட நேம் சொல்லுங்கள், எந்த டீம் அப்படின்றத சொல்லுங்கள். இதுதான் வந்து கேள்வி, இதுதான் கேள்வி, இதுக்கு பதில் வந்து கரெக்டாக சொல்லுங்கள். எலிக்ஸ் டீமை முடித்த டீம் எந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் பரிசு காத்து கொண்டிருக்கிறது. யூசி பரிசு காசு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கீப் வாட்சிங் அவர் லைவ் ஸ்ட்ரீம். ஸோ பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வந்து பரிசு கிடைக்கும் அப்படின்றத தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ வேகமாக பாருங்கள், நிறைய மக்கள் வந்து பார்க்குறீங்கன்னா தான் அப்போ தான் நமக்கும் வந்து இதுவாக இருக்கும். ஸோ ஹெலிக்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக விளாண்டாங்க. ஸோ பட் இந்த டீம் என்னவோ தெரியல, பட் இன்றைக்கி வந்து கண்ணு கிடைக்காதனால காரணத்தினால ஹாட் ஸ்பாட்டில் இறங்கி அடித்து விட்டார்கள். அப்படி தான், ஏன்னா மேபி இது என்னன்று எனக்கும் தெரியவில்லை. நல்லா விளாண்டாங்க ட்ரிபிள் எஸ் டீமும், நல்லா விளாண்டாங்க ஹெலிக்ஸை போட்டிருக்காங்க ட்ரிபிள் எஸ் டீம் வந்து ட்ரிபிள் எஸ் டீம் ஹெலிக்ஸை போட்டுட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஐஸ் நைஸ் காட் ஃபைஸ். ஸோ டாக்ஸி ஃபாக்ஸி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ட்ரிபிள் எஸ் டீம் தான் நான் சொல்லுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் நடந்தது, டாக்ஸி ஃபாக்ஸி வந்து இருக்காங்க பக்கத்துலேயே. ஸோ ஃபைட் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க இவங்க ஃபைட் எடுக்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடெலாம் அழகாக போட்டு வச்சுருக்குறாங்க. அசோக் முதலே சொன்ன வந்த அசோக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஹெச்ல ப்ரோ, ட்ரிபிள் எச் இல்லை ட்ரிபிள் எச் டீம். அசோக்குக்கு தான் அந்த பரிசு. நன்றி நன்றி அசோக், நீங்கள் தான் அந்த வின்னர். அசோக் தான் வின்னர் ஆகிவிட்டார். அந்த இது அசோக் ஆஷ் டீம் ஆஷ் அவர் தான் அந்த ட்ரிபிள் எச் இல்லை ப்ரோ ட்ரிபிள் எஸ் ப்ரோ தினேஷ் ட்ரிபிள் எஸ் ட்ரிபிள் எஸ் ட்ரிபிள் எஸ் அசோக் தான் வெற்றியாளர். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பயர் செகண்டாக பதில் சொல்லியிருக்காரு, அசோக் வந்து ஃபர்ஸ்ட்டாக பதில் சொல்லியிருக்காரு. ஸோ அசோக் தான் அந்த வின்னர் அப்படின்றது. ரெண்டாவது ரெண்டு தையும் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் அந்த கரெக்டான பதிலை சொல்லியிருக்கிறார் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ 16 டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெடிங் டுவர்ட்ஸ் டீம் நம்பர் 3 கூட ஹெட் ஆகிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏறுறாங்க, பிளைண்டாக ஏறுறாங்க. எதுக்கு ஏறாங்க, ஏன் ஏறாங்கன்னே தெரியல. ரைட்டு லெஃப்ட்டுன்னு ஒருத்தவங்க ஏறுறாங்க. ஸோ இந்த பக்கம் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி ட்ரிபிள் எஸ் டீம் இவங்க அடிப்பாங்களா இல்லை அவங்க அடிப்பாங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தனியாக மாட்டிக்கினாரு. ஓ மை காட், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டாங்க தான் சொல்லுவேன். ப்ரோ யுகேஷ் டாக்ஸி ஃபாக்ஸி தண்ணியை கொஞ்சம் குடிச்சிக்கிறேங்க. ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் கேட்கப்படும் அந்த கேள்வி. வா வாட் எ பியூட்டிஃபுல் எஸ் எஸ் வந்து பார்த்துட்டாரு. டாக்ஸி டாக்ஸி ஃபாக்ஸி டாக்ஸி டாக்ஸி டோனி டாக்ஸி ஃபிரிக்கி வந்து பார்த்துட்டாங்க ட்ரிபிள் எஸ் டீம். ஸோ பார்த்துட்டு பக்கத்துலேயே இருந்து அடிக்கிறதுனால பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கிறாங்க, அவரும் வந்து புஷ் பண்ணுவார். இந்த பக்கம் ஃபுட் பிரிண்ட் கேட்குறாரு, அந்த பக்கம் ஃபுட் பிரிண்ட் கேட்குறாரு, மேலே கேட்குறாரு, மேலே ஓடுறார். ரெண்டு மூணு பேர் வந்தவனே ஆஹா ரெண்டு மூணு பேராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நேட் அடிக்கிறாங்க. இவங்க பக்கத்துலேயே இருந்தாக்கா நேட் அடிக்கும் போது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஓடுறாரு, ஓடியாராரு. ஓடவும் முடியாது, ஒடியவும் முடியாது, நாங்கள் 4 பேர் இருக்கிறோம், நீங்கள் 2 பேர். வா வாட் எ பியூட்டிஃபுல் ட்ரிபிள் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி வந்து வைப்பர் வந்து நாக் பண்ணிருக்காரு. சோ ட்ரிபிள் எஸ் ஆர் ரெண்டு நாக்கு 1 HP. வாட் எ பியூட்டிஃபுல் 1 HP ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் எடுக்கிறாரு. வா 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 ப்ரோ யுகேஷ் வந்து போடுறாரு, ப்ரோ யுகேஷ் வந்து ஒருத்தர் நாக் பண்ணிருக்காரு. டீம் பிஸ்கஸ் வந்து 3 பேர் வந்து நாக் பண்ணாரு. கில் பண்ணுவாரா பின் பண்ண மாட்டாரா? ஆஹா வாட் எ பியூட்டிஃபுல் ஃபைட், வாட் அ பியூட்டிஃபுல் ஃபைட். 1 HPலங்க முடிச்சு விட்டுருக்காரு ட்ரிபிள் எஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபைட் எடுக்கிறாங்க, வேறு லெவலில் ஃபைட் எடுக்கிறாங்க, வேறு லெவலில் ஃபைட் எடுக்கிறாங்கோ அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இரண்டாவது கேள்வி கேட்கப்படுகின்ற நேரம் வந்து விட்டது. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் விரிவிக்கப்படும் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். 1 HP 2 HP 3 HPல இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வேறு லெவலுங்க, உண்மையிலே சொல்கிறேன் ஓகேங்களா.
ஸோ இந்த வந்து ட்ரிபிள் எக்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு விளையாட்டாக வந்து பண்ணுறாங்க. டான்ஸ் எல்லாம் போகிறாங்க பாருங்கள், ஜன்னல் வழியெல்லாம் வந்து டான்ஸு, இதையும் போட்டுட்டு டான்ஸ் ஆடுறாங்க. நண்பரிலே இவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு தான் உங்ககிட்ட ஒரு டீம் வந்து போட்டு போனாங்க. திரும்ப நீங்கள் டான்ஸ் ஆடினீங்கன்னா திரும்ப உங்கள் டீம் வேறு டீம் வரும், சரியா, வேறு டீம் இது பண்ணுவாங்க அப்படின்றது தான் சொல்லி சொல்ல வரேன். ஸோ தயவு செய்து சொல்லுகிறேன், இன்னொரு தடவை டான்ஸ் ஆடினீங்கன்னா வேறு டீம் வருதுயா அவங்கள போடுறதுக்கு, வந்துச்சியா அவங்களை தேடி தேடி வராங்கயா, அது என்னன்னே தெரில. ஆஹா, பார்த்துட்டு அடிக்கிறீங்களா மக்களே, எப்படி அடிக்கிறீங்க? நான் தானா, நான் தான் ஃபஸ்ட் அப்படின்றாரு அசோக். ஆக்சுவலாக என்னோடய ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசோக்குன்றது தான் வருது ப்ரோ, நல்லா கேட்குது அப்படின்ற கமெண்ட்டுக்கு அடுத்தது வந்து வருது. ஏன் அப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. மேபி நீங்கள் வந்து நியூ வியூஸ் வந்து கமெண்ட்டில் போயிட்டு வந்து நியூலி கமெண்டட் போஸ்ட்னு வந்து இருந்தீங்கன்னா அது கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி பஞ்சாயத்து இருக்குதா இதில்? கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் வியூவில் வந்து யார் இது தெரிந்தால் கண்டிப்பாக நான் வந்து ஐ டிட் பிரேக் த கான்சென்ட்ரேஷன். நைட் பாட் எதுக்கு அசோக் வந்து இது பண்ணி விட்டுருக்கு? கைத்தட்டுதல் ஸ்குவாட் வைப்பா, கைத்தட்டுதல் ஸ்குவாட் வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டுதல். கேக்கெல்லாம் சாப்பிட்றாங்க, இதாங்க கேக்கு, கபாக் கபாக்குன்னு கேக்கு. ரூம் மேட்ச்சில் கூட கேக் வந்துச்சுங்க. வா, வாட் அ பியூட்டிஃபுல் கேக். ஏங்க நீங்கள் ஒரு கேக்கை சாப்பிடுங்க, நான் அந்த கேக்கை பார்க்க மாட்டேன். அப்படியே நக்கி நக்கி சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடுவாங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ, இதுதான் ஆக்சுவலாக கேக். டூகெதர் வி ப்ளே அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த கேக்கை சாப்பிட்றவங்க நிறைய பேர் சாப்பிட்றோம், பயங்கரமாக சாப்பிடுவோம் கேக். ஹாய் ரம்யா மூர்த்தி, ஹாய் ரம்யா, ஹாய் ரம்யா, ஹாய் ரம்யா. வா, வாட் அ பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ். ஸோ வேற எங்கே ஃபைட் நடக்குது? ஸோ அடுத்த கேள்வி என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ சீசியஸ்ட் க்வெஸ்சன் தான். ஓ மை காட், 20 பவர் மோட்ல சேவிங் மோட்ல வந்துட்டு இந்த லைவை போட்டுட்டு தான் போகணும் போல். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 15வது நம்பர்கிட்ட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ட்ராப் இருக்கு. ஸோ கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக கேள்வி கேட்போம் இந்த தடவை, சரிங்களா? ஸோ லைவ் பார்த்துட்டு இருக்காங்க, வாட்ச் பண்ணுறாங்களா அப்படின்றது. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, ஒருத்தர் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டாரு. 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, டீம் 15. ஓகே, இதாங்க கேள்வி. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா டீம் 15 பக்கத்தில் எத்தனை போட் இருந்தது அப்படின்றது தான் கேள்வி. உண்டான கேள்வி, கரெக்டான பதில் வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஸோ டீம் 15 பக்கத்தில் எத்தனை போட் இருந்தது, இதுதான் கேள்வி. கரெக்டாக சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். டீம் 15 பக்கத்தில் எத்தனை போட் இருந்தது? ஸோ இதுதான் கேள்வி, டீம் 15 பக்கத்தில் எத்தனை போட் இருந்தது? கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பதில் இது. ஹாய் பரத்குமார், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. டீம் 15 பக்கத்தில் எத்தனை போட் இருந்தது, இதுதான் கேள்வி. எனக்கு பதில் தெரியும், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற மக்களுக்கு வந்து பதில் தெரியுமான்றது தெரியாது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான இது. இங்கே ஒன்று நிப்பாட்டி போட்டாங்க, 1. SSS டீம், SSS டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைட் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க தான் நினைக்கிறேன். SSS டீம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12 டீம் இருக்குது, டோட்டலாக 8 கில்ஸ் எடுத்திருக்காங்க. SSS டீம் வந்து எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போல். ஸோ டாப் ஃபைவ்ல வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரோசன் ஃபயர் டீம் இருக்காங்க, ஃப்ரோசன் ஃபயர் டீம் பார்த்துட்டும் ஏன் அடிக்காமல் போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எத்தனை போட் இருந்தது தான் கேள்வி. போட்டு போட்டு கப்பல் கப்பல்
தப்பு. தினேஷ் தீனா வந்து கரெக்டான பதிலை சொல்லியிருக்கிறாரு. ஃப்ரோசன் ஃபயர் தப்பான பதில் சொல்லிட்டீங்க. தினேஷ் தீனா வந்து பார்த்தீங்கன்னா ஆறு போட்டுன்னு கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு. சசிகரனும் வந்து ஆறுன்னு சொல்லி, ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் தீனா தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு, ஆறு போட்டுகள் உள்ளது. பரத்குமார் நீங்கள் சொன்னதும் பதிலும் கரெக்டு தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான பதில் இல்லை, லேட்டாக சொல்லியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு பதில் சொல்லுறவர்களுக்கு தான் இந்த பரிசு. ஸோ தினேஷ் தீனா தினி தினி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு போட்டு என்று கரெக்டாக பதில் சொல்லிடுறாரு. ஆனால் பட் ஃபோசன் ஃபயர் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு, ஆனால் தவறான பதிலை சொல்லியிருக்காரு ஃபோசன் ஃபயர் ப்ரோ. ஓகே முரளி ப்ரோ, டூ ஒரிஜினல் போட்டு ஒரு டீட்டெயிலாக சொல்லுவார் மிஸ்டர் பரத்குமார். டூ ஒரிஜினல் போட்டு த்ரீ ஒரிஜினல் போட்டெலாம் கிடையாது ப்ரோ, அத்தனை போட்டு போட்டு தான் கணக்கு சரிங்களா. நானே கவுண்டிங்கில் சொல்லியிருப்பேன் அத்தனை போட்டுன்னு, அந்த கவுண்டிங் போட்டு தான் அந்த ஒரு கேள்வியை கேட்டேன். ஃபோர் ஃபேக் டீட்டெயிலாக சொல்கிற போது நன்றி நன்றி நன்றி. பட் இருந்தாலும் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக வேணால் எத்தனை போட்டுன்னு மட்டும்தான் சொல்லி சொன்னேன். நீங்கள் அதை கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஆனால் ஃபஸ்ட்டு சொல்லிட்டவர் கரெக்டாக சொல்லிட்டார் தினி தினேஷ் தினி இந்து கரெக்டான பதில். கேஓஎஃப் டீம் கிராஸ் ஃபயர் கேமிங் கேஓஎஃப் டீம் கேஓஎஃப் டீம் இன்னும் வரல ப்ரோ. பப்ஜி பாண்டா நாலு என்று சொல்லியிருக்கிறார் தவறான பதில், ஆனால் முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க கரெக்டான பதில் ஆறு என்ற பதிலை கரெக்டாக கூறி தினேஷ் தினி வந்து வின் பண்ணிவிட்டார் அந்த பரிசை. ஆஹா அடிக்கிறாங்கோ SSS டீம் 23 டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபைட்டுங்க, வேறு லெவல் ஃபைட்டுங்க. 23 டீமுக்கும் 14 டீமுக்கும் வெனாம் டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் ஓஎஸ் டீமுக்கும் வெனாம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் டீம் வந்து நாக் பண்ணிட்டாங்க. வெனாம் கீழெல்லாம் பார்த்து அடிக்கிறாங்க. வா வாட் எ பியூட்டிஃபுல் ஃபைட். இங்கே வந்து யார் யார் இருக்காங்கன்னா ரெண்டு டீம் தான் இருக்குது. ஓ உல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து ஏறிட்டார், ஓஎஸ் வந்து அடிச்சிட்டாங்க. ஓஎஸில் ரெண்டு பேரில் நாக்கில் ஒருத்த வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ ஓஎஸ் டீமில் வந்து இன்னும் யார் ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரில் வந்து ஒருத்தர் நாக்கில் இருக்கார் ஆல்ரெடி. ஒரு போட்டு தள்ளி இருக்குது கரெக்டு வரும். வாவ் வேணாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுட்டாங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற நாக்கானவரை முடிச்சு விட்டுருக்காங்க தான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து கேக் இருக்குது, மாலியெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. ஸோ நெருப்பாக எரிஞ்சுன்னு இருக்குது, ஒருத்தர் மட்டும்தான் பாக்கியில் இருக்காங்க. ஸோ இந்த டீமில் வந்து கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கில் எடுத்துருக்குறாங்க. வேணாம் டீம் ப்ரோ. மதன் யூடியூப் சேனல் பார்த்துருக்கீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ பார்த்துருக்குறோம் ப்ரோ. அசிங்கசியமாக பேசுவாங்க ப்ரோ. ஸோ பிளாக் லார்டு வந்து பார்த்தீங்கன்னா கில்லு எங்கே இருக்காரு எங்கே இருக்காரு? ஃப்ரோசன் ஃபயர் தான் டீம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரோசன் ஃபயர், ஓ மை காட், ஃப்ரோசன் ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பாண்டா நாக் ஆகிருக்காரு. வா வாட் எ பியூட்டிஃபுல் பிளாக் பாண்டா வந்து நாக் ஆகிருக்காரு. இவங்க பக்கத்தில் வந்து ஃபைட் எடுக்கிறாங்கோ. ஸோ ஃப்ரோசன் ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பிசேக்கர், ஓ SSS டீம் எத்தனை கில் தான் எடுப்பீங்கோ டக்கு டக்குன்னு. ப்ரோ நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ப்ரோ, நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல ப்ரோ. மேலே வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் தீனா வந்து என்னோடய கமெண்டில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ நான் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த கேள்வி இன்னும் ரெடி ஆகிட்டே கொண்டு இருக்கிறது, ப்ளீஸ் வாட்ச். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி கேட்கப்படும். ஸோ மூன்றாவது கேள்வி வந்து என்ன கேள்வி என்றது நானே யோசிக்கிறேன் டைமிங்கில் பார்த்து யோசிக்கிறேன். இந்த மேட்ச்சில் வா வாடித்து விட்டார், யோ வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ரோசன் ஃபயர் டீம் வந்து ஓப்பனில் ஓடி மாட்டி கொண்டாருன்னு தான் சொல்லுவேன். ஸோ SSS டீம் வந்து வேட்டை ஆடுறாங்க. நாங்கள் லாஸ்ட்டு மேட்ச்சில் எங்களுக்கு விக்கண்டியில் நிறைய பழக்கம் இருக்குது, நாங்கள் விக்கண்டி நிறைய விளையாடி இருக்கோம் அப்படின்ற மாதிரி SSS டீம் வந்து வேட்டையாடு விளையாடுன்ற மாதிரி விளையாடுது. கில்லு தட்டு தட்டுன்னு தட்டுதுன்னு நினைக்கிறேன் SSS டீம். ஸோ SSS டீமோட கில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து SSS டீமோட கில் வந்து எத்தனை கில்லு, டீம் கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7, எத்தனை பேர் இருக்காங்க ப்ரோ? ஃபைட்டில் இன் ஹவுஸ் என்ன நடக்குதுன்னு காமி ப்ரோ. ப்ரோ காமிக்க தோணும் பிரச்சனை இல்லை ப்ரோ, காமிக்க பெரிய விஷயம் கிடையாது. அங்கே உள்ளு போச்சுனாக்கா அதை டப்பார் டப்பார் நடிக்குவாங்க. ஸோ அதனால் வெளியிலேருந்து காமிச்சா நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் ஃபைட் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வாவ் டீம் தடின்னு வந்து பார்த்தீங்கன்னா SSS டீம் வந்து அடிக்கிறாங்க. ஆனால் பார்த்து BSS டீம் வந்து உள்ளே வந்து பார்த்தா அடி அடி அடிக்கிறாங்க. ஓ டீம் நாக் பண்ணிட்டாங்க, SSS நாக் பண்ணிட்டாங்க. BSS டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்காங்க. பாண்டா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பண்ணுறாரு, இந்த பக்கம் ஓடுறாரு. FF டயரை வந்து அடிக்கிறாங்க, அவர் வந்து நாக் பண்ணிட்டாங்க, முடிச்சு விட்டாங்க. ஃபேஷன் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபைட் எடுத்தார். ஸோ இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ SSS ஒருத்தர் நாக் ஆகிட்டார், அவர் முடிச்சு விடுறதுக்காக பார்க்குறாங்க, முடிச்சிட்டாங்க. SSS வந்து பார்த்தீங்கன்னா BSS டீம் வந்து கரெக்டான தேர்ட் பார்ட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நூப் ஃபைட்டர்ஸ் அங்கே ஒரு ஃபைட் எடுக்குது, இங்கே வந்து ரிவ்யூ ஆவாங்களா, அவங்க வந்து ரிவ்யூ பண்ண மாட்டாங்களா? வெனிஸ் ஃபைனல்.
ஸோ இங்கே ஒரு ஃபைட் நடக்குது, ஜாக்ஸ் பாரோ கூட ஃபைட் நடக்குது, டிஓடி. ஓ மை காட், டிஓடி டீம் வந்து பவிக்குட்டியை முடிச்சு விட்டாங்கோ, வேற லெவலில் கில்லில் போயிட்டு தாரை எரிச்சு விட்றாங்க, எரித்தனுங்க. ஓகே ப்ரோ, ஃபைட்ல வேற லெவல் ப்ரோ, அவர் வேற லெவல் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. ஐ ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஸ்குவாட் கமிங் ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அரவிந்த் அப்பு. ஓகே ப்ரோ, வென் இஸ் ஃபைனல் ப்ரோ? டுடே இஸ் த ஃபைனல் அட் 7:00 ப்ரோ. கிங் ஆஃப் ஃபயர் ப்ரோ, நன்றி நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் ஸ்ட்ரீம். கிங் ஆஃப் ஃபயர் டீம் இன்னைக்கு தான் வந்து ஃபைனல்ஸ் நடக்கும் ப்ரோ. கமெண்ட்ரி லிஸ்ட்டில் ஃபுல்லாக பாரு ப்ரோ, கமெண்ட்ரி லிஸ்ட்டில் ஃபுல்லாக தான் போது பாரு. லைவ் க்ளோஸ் த லைவ் அண்ட் ஓப்பன் இ சைட். எஸ் ப்ரோ, ஆமாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக காமிக்கும், நியூ ஓப்பன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கும். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ மூன்றாவது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல்ஸ் இன்றைக்கி நடக்குமா, என்ன டைமில் நடக்கும், இன்றைக்கி நடக்குது, எந்த டைமில் நடக்குது நம்மளோட ஃபைனல்ஸு அப்படின்றத கரெக்டாக சொல்லுங்கள். நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஸோ கரெக்டாக சொல்லுங்கள், நம்மளோட ஃபைனல்ஸ் எப்போ நடக்குதுன்றது, இன்றைக்கி எத்தனை மணிக்கு நடக்குதுன்றது கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்றது நான் சொல்கிறேன். அதுதான் கேள்வி, அது கரெக்டான பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவில் வேணாம் என்னன்னாரு, எதுக்கு ஈவில் வேணாம் வந்து செத்து போயிட்டாரு, ஜோன் அவுட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ பக்காவாக கேம்ப் பண்ணியிருக்காங்க தான் ஸோ சொல்லுது, பக்கா கேம்பிங்கில் இருக்குது. ஒருத்தர் ஆஃப்லைனான்னு தெரில. ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீமில் SSS டீமில் வந்து இருக்கார் ஒருத்தர். ஸோ அவர் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு ப்ரோ, வெனிஸ் ஃபைனல் அப்படின்றது தான் ஒரு கேள்வியாகவே போட்டிருக்கேன், அதை கமெண்ட்லேயே வந்துடுற மாதிரி பார்த்துருக்காரு ப்ரோ. டுடே என்னைக்கு ஃபைனல்னு சொல்லிட்டு கரெக்டாக கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பரிசு. ஹாய் ஸ்மார்ட் பவித்ரன்ஸ், ஹாய் ப்ரோ. நம்மளோட லைவில் பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட்டு கமெண்ட் யாருக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக காட்டும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ லைவ் பார்க்கும்போதுமே அப்படியே டிங்க்குன்னு அப்படியே மெசேஜ் வரும், அந்த மெசேஜ் வந்தோடனே நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. ஃபைட் எடுப்பீங்களா எடுக்க மாட்டிங்களா, ரொம்ப நேரமாக காமிச்சுன்னு இருக்கிற உங்களை. ஆ சொல்லுங்கள், SSS டீம் அசோக் ரம்யாமூர்த்தி வெற்றிகரமாக, ரம்யாமூர்த்தி தான் வந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாமூர்த்தி தான் 7:00 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர் இஸ் கேவர் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பதில் வந்து ரம்யாமூர்த்தி தான் சொல்லி வெற்றி பெற்றிருக்கிறார் ரம்யா. அவங்களுக்கு தான் வந்து தேர்ட் கேள்விக்கு ஃபஸ்ட்டு பதில் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடி அசோக் சொல்லியிருக்காரு, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா முன்னாடி முந்திக்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அசோக்கும் ரம்யாக்கும் போட்டி நடக்குது. சசிகரன் 6 மணின்னு சொல்லிடுறாரு, தப்பான பதில் ப்ரோ. அபினேஷ் வந்து கரெக்டான பதில், இன்னைக்கு 7 PM கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க, ஆனால் பட் லேட்டாக சொல்லிட்டீங்க. ஃபியூரிஸ் கேமர், ஃபியூரிஸ் 4 கேமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் டுடே 7:00 ஐஎம் த ஃபர்ஸ்ட் அப்படின்றாரு ப்ரோ. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க ப்ரோ. தேங்க்யூ. பட் நல்ல கேள்வி தான் இது, இதுக்கு உண்டான கரெக்டான பதில் எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா யார் முதல்ல சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ரம்யா மூர்த்தி வந்து கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். 7 to 10 அதாவது எப்போ ஸ்டார்ட் ஆகும் தான் ப்ரோ கேட்டேன் சஞ்சய். அதாவது 7 to 10 எப்போ டைமிங் நடக்கும் என்று கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 7 to 10 நன்றி ப்ரோ. ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி பாக்கி இருக்குது. நான் பவிக்குட்டி ப்ரோ, சூப்பர் ப்ரோ பவிக்குட்டி ப்ரோ, நல்ல கேம் பிளேயர் ப்ரோ உங்ககிட்ட. ஸோ நைஸ் பிளே, நீங்கள் வந்து நல்லா விளாண்டீங்க அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இவங்க வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்களா, தேடுறாங்களா, தேட மாட்டேறாங்களான்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு, இப்போ தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அடித்து நாக் பண்ணுறாரு. ஓ மை காட், டீம் பேசக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி முடிச்சு விடணும்னு நினைக்கிறேன், முடிச்சு விட்டாரு. ஆனாலும் இந்த டீமேட்டை காப்பாற்றுவாரா, அவர் காப்பாற்ற மாட்டாரான்னு சொல்லிட்டு தெரில. அடிக்கிறாங்க பயங்கரமாக அடிக்கிறாங்கோ. ஓஹோ, ஹாய் ப்ரோ சந்தாலியா, ஹாய் ப்ரோ. ஸோ இந்த டீமுக்கும் 1v1 இந்த இடத்துல நடக்குது பயங்கரமான போட்டி. நேடு தூக்கி போடுறாரா, ஸ்மோக் தூக்கி போடுறாரான்னு தெரில. ஆனால் பட் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இப்படி திருப்பி வந்து கொடுத்து. ஸோ எத்தனை ஸ்மோக் போட்டிருக்காரு, 1, 2, 3 ஸ்மோக்குகள் வீசி விட்டார்.
ஸோ ஏறாரு, புஷ் பண்ணுறாருங்க வேற லெவலு. ஓ நெட்டு, ஓஹோ லூட் அடிக்கிறாருங்க, புஷ் பண்ணல லூட் அடிக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறாரு, ஜோனுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறாரா, ஜோனில் போய் படுத்துப்பாரா, இவரும் ஜோனுக்கு ஓட வேண்டும், இவர் ரைட் ஃப்ளாங்கில் ஏறுவாரா லெஃப்ட் ஃப்ளாங்கில் ஏறுவாரான்னு எனக்கு தெரியாது. ஸோ அடுத்த கேள்வி, ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் பாக்கி உள்ளது. ஸோ ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 9 பீப்புள் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேள்வியை வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து காட்டுங்க. டீம் வேணாமல் வந்து காட்டுங்க, டீம் வேணாமல் எங்கே இருக்குங்க. டீம் வேணாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூமில் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீம் வந்து வர்றது, அதில் நாங்கள் வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. டீம் வேணாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் எனக்கு கொடுங்க ப்ரோ. ப்ரைஸ் உங்களுக்கு எப்படி ப்ரோ கொடுக்க முடியும்? அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு மேலே 4-5 பேர் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அடுத்த கேள்வி கேட்கும் போது கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். என்னப்பான்றது ப்ரோ, என்னோடய தலைவன் ஸ்டார்க் இல்லை. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஆஹா வாய்ஸ் மெசேஜாக வருது, வாட்ஸ்அப்பாக வருது. ஓ மை காட், இந்த வாய்ஸை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டோ நாட் சாட் இந்த வாட்ஸ்அப், எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, வாட்ஸ்அப் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து நான் அட்மின் சொல்லியில் போட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ நாட் சாட் இந்த வாட்ஸ்அப், எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. நண்பர்களே, மக்களே, வாணாம் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவா விற்று தலைவா, என்னால் எதுவுமே பார்க்க முடியல தயவுசெய்து. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கேள்விகள் தயாராக உள்ளது. ஸோ நம்ம பிஎஸ்ஹெச் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கில் பண்ணியிருக்கு அவங்க டோட்டல் டீம், அதான் அதோட லாஸ்ட் கேள்வி, ஃபைனல் கேள்வி. பிஎஸ்ஹெச் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கில் பண்ணியிருக்காங்க, பிஎஸ்ஹெச் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கில் பண்ணிக்கிறாங்க, அதுதான் கேள்வி. இப்போ கடைசி கேள்வி, பிஎஸ்ஹெச் டீம் எத்தனை கில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கேள்வி. பிஎஸ்ஹெச் டீம் வந்து எத்தனை கில் பண்ணியிருக்காங்கன்றது தான் கேள்வி. அடுத்த லாஸ்ட் க்வெஸ்சன் அதையும் கேட்டுட்டேங்க. ஸோ அதையும் கேட்டுவிட்டேன், பிஎஸ்எஸ் டீம் வந்து எத்தனை கில் பண்ணியிருக்காங்க, இதுதான் லாஸ்ட் கேள்வி, அதையும் கேட்டுவிட்டேன். ஸோ பதில் கரெக்டாக யார் கூறியிருக்கிறோளோ அவர்களுக்கே பரிசு. ஐயா சேட்டிங் பண்ணுறதெல்லாம் வருது ஐயா யூடியூப்பில், இன்னும் மேட்சே முடியல ரிசல்ட்டாம் அவருக்கு. ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து நாக் அவுட் ரவுண்டு நடக்கும். நாக் அவுட் ரவுண்டு வந்து 3:30 நடக்கும். 3:00 ஐடி பாஸ்வேர்ட் போயிடும், 3:30 நடக்கும். நாங்களாம் சார்ஜை போட்டுட்டு வருவோம், எல்லோரும் அதுக்காக வெயிட் பண்ணுங்கோ அப்படின்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் தான் ப்ரோ அந்த ஜோக் டீம் வரலன்னு சொன்னல. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, நைஸ் ப்ரோ, நைஸ் ப்ரோ. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து தினேஷ் தினி அவர் தான் வந்து கரெக்டான பதில் சொல்கிறார். சசிகரன் தப்பான பதில் சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக சொல்லியிருக்கிறாரு. அசோக் கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறாரு, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் தினி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு கரெக்டாக பதில் சொல்லி 4வது கேள்விக்கு அவர் தான் கரெக்டாக பதில் சொல்லிவிட்டார். தினேஷ் தினி இது தினி, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குரு பிரசாத் 14 கிராஸ் பயர் கேமி 16 போறீங்க, அவ்வளோலாம் கிடையாதுங்க. ஒன்று தாங்க எடுத்துருக்குறாங்க அவங்க, இன்னும் அடுத்தது போட்டாலும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிஓடி வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, சைபர் வந்து பிஎஸ்ஹெச் அங்கார்டு அடிக்கிறாங்க. டிஓடி டூ ஆர் டை டீம். ஸோ டூ ஆர் டை டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கிறாங்க. பப்ஜி பாண்டா வந்து ஒன்றுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ப்ரோ தினேஷ் தினி என்ன ப்ரோ இவ்வளோ ப்ரைஸ் ப்ரோ வாங்குற, அவர் கரெக்டாக பார்க்குறாரு வாங்குறாரு, நான் என்ன ப்ரோ பண்ணுறேன். இதெல்லாம் சொல்லி வச்சு வரதுல நண்பர்களே, இதெல்லாம் வந்து கேம்லேருந்தே காமிச்சிட்டு பார்த்து அதை தான் பண்ணுறோம். ஸோ இது வந்து உண்மையாக ட்ரூ, இட்ஸ் நாட் ஃபேக் அப்படின்றத நாங்கள் உண்மையிலே ப்ரூவ் பண்ணணும். ஸோ நீங்களும் சொல்லுங்கள், வின் பண்ண அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கு தெரியும் யூசி ஆட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் பண்ணி பண்ணணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை ப்ரோ, வி ஆர் ட்ரூ. கண்டிப்பாக வந்து எல்லா மக்களுக்கும் சேரணும் இது அப்படின்றத நீங்கள் நினைக்கலாம். எல்லாருமே வாங்குகிறோம் வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அவ்வளோ போஸ்டிவாக எடுத்ததுனால தான் இது பண்ணுறாங்க. டீம் ரிசக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவலில் வந்து நாக் பண்ணுறாங்க, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தால வந்து முடிச்சுட்டாரு. பிஎஸ்ஹெச் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் பூந்து ஆட்டையை போட்டுட்டாங்க, கில்லை நடுவில் போட்டு ஆட்டையை போட்டதுனால கில்லை வந்து பார்த்தீங்கன்னா டிஓடி டீம் வந்து ஒரு கில்லை தட்டி விட்டார்கள்.
வாவ் வாட் ஏ பியூட்டிஃபுல். ஆறு பேர் இருக்காங்க, அவங்க டீமில் வந்து நாலு பேர் இருக்காங்க. ஸோ வேணாம வந்து முடிச்சு விட்டாங்க. டிஓடி டீம் வந்து வேறு லெவலில் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஓடி அந்த அஞ்சு கிள்ளி இவர் வந்து சுட்டு கொடுத்து மாட்டி விட்டாருங்க. யோ மை காட், அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க, அவர் அடிக்கிறாங்க, பிஎஸ்ஹெச் வந்து அடிக்கிறாங்க. ஸோ பிஎஸ்ஹெச் வந்து பயங்கரமான ஃபைட் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஆட்டியை போட்டாங்க. கில்ல ஆட்டை போட்டிருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல, பயங்கரமாக இது பண்ணுறாங்க. ஓ நீ ஏறினா நான் அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்க. வாட் அ பியூட்டிஃபுல் கைஸ். நைஸ். ஸோ டிஓடி டீம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் டீனர் அடித்து ஐந்து கில்களை, ஐந்து நான்கு. ப்ரோ அடிக்காதீங்க போதும். இப்படி எல்லாம் கில் பண்ணிங்கனாக்கா, இப்படி எல்லாம் பண்ணாதான் எனக்கு சவுண்டு சத்தமாக வருது. பாருங்க காதுலேருந்து ஹெட்ஃபோன் வைக்க முடியல, அவ்வளோ அடி அடிக்கிறாங்க. நண்பர்களே இருங்கள், நண்பர்களே அவசரப்பட வேண்டாம். எஸ் நாக் அவுட் ரவுண்ட் ஆல்சோ த்ரீ மேப்ஸ் ப்ரோ. ஸோ கண்டிப்பாக வந்து நாக் அவுட் ரவுண்டோ த்ரீ மேப்ஸ் தான் இருக்கும். யா ப்ரோ யூ ஆர் ட்ரூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ தினேஷ் தினியா ஃபார் கமெண்டிங் அஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. நாங்கள் கரெக்டாக எல்லாமே இப்போ கொடுத்துட்ருக்கோம், இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா மற்ற யூடியூப் சேனலில் வந்து மேபி ஃபேக்காக கூட இருக்கலாம், பட் ஆனால் நாங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோன்றதே நாங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஓகே ஸோ வாங்கின எல்லாருக்கும் வந்து தெரியும், அதனால் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெல்லலாம், நீங்களும் வெல்லலாம். யூசி ஃப்ரீ யூசி. இதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய செலவு பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 400-500 ரூபாய் யூசிக்கே செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகணும் நம்மளுடைய இதுக்கு தான் இதை.